இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களுக்கான சாலை வரியை 1000 கோடி ரூபாய் தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதற்கு கடிந்துரைத்திருக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், இதனை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ்நாட்டில் இருசக்கர ஊர்திகளுக்கான சாலை வரியை இப்போதற்கும் 8 விழுக்காட்டிலிருந்து 100,000 ரூபாய் வரை விலையுள்ள ஊர்திகளுக்கு 10 விழுக்காடாகவும், அதற்கு கூடுதலான விலையை கொண்ட ஊர்திகளுக்கு 12 விழுக்காடாகவும் உயர்த்த தமிழக அரசு திட்டம் வகுத்துள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல மகிழுந்துகளுக்கான சாலை வரியை உயர்த்துவதும் நியாயமானதல்ல என குறிப்பிட்டிருக்கிறார். மகிழுந்துகளை பணக்காரர்கள்தான் பயன்படுத்துகிறார்கள் என்ற வாதத்தை முன்வைத்து இந்த கட்டண உயர்வை தமிழக அரசு நியாயப்படுத்தக்கூடாது என தெரிவித்துள்ள அவர், சாதாரண மக்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் மகிழுந்துகளை பயன்படுத்த தொடங்கிவிட்ட நிலையில் இந்த வாதம் எடுபடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி என்ற பெயரில் வசூலிப்பதில் தவறில்லை என்றும், ஆனால் இன்றையமையா தேவைக்காகவும் பிழைப்புக்காகவும் வாங்கப்படும் மகிழுந்துகளுக்கு சாலை வரியை உயர்த்துவது அநீதியாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஊர்தி வரி வருவாய் இயல்பாகவே ஆண்டுக்கு 10 விழுக்காடு அதிகரித்து வரும் நிலையில் அதை உயர்த்த வேண்டிய தேவை இல்லை என கூறிய அவர், எனவே ஊர்திகளுக்கான சாலை வரியை உயர்த்தும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.